ஒருத்தனும் உங்களை ஏமாத்தாதபடி காப்பாத்தீங்கன்னு சொல்றது. இன்னைக்கு வேத அறிவு இல்லாதனால என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. எங்கே எங்கே போய் தீர்க்க தரிசனம் கேட்டு சங்காரமாகிறார்களே. பாவத்தோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்க முடியாது. அருமையான தேவஜனமே, தீர்க்க தரிசனத்தை வித்தியாசமா சொல்லி அதனால லாபம் அடிக்கிற கூட்டம் ஏராளமா போச்சு. உனக்கு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான்னா உனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறமா சொல்லணும். உன் வாழ்க்கையின் காரியங்களை சொல்லி அந்தரங்க காரியத்துக்கு வந்து இப்படி இருக்கிற வெளியே வா, ஆண்டவர் சொல்றாரு. பாவத்துல இருக்கிற வெளியே வா, குறி மேடல போய் குறி கேட்டு இங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தியா. உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவன் வேதத்தின் அடிப்படையில சொல்றானா, இத எதை வச்சு சொல்றான் கேள், நீ புரிஞ்சுக்க தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு குறிக்கோள் பணாசை. பொருள் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், டாப்பா வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பொருளுக்கு மேல ஆசைப்பட்டனா தாங்க அவன் வேதத்தை புரட்டுனா அப்படி வாழ்ந்தான். அதனால மற்ற ஜனங்களும் பாக்குறாங்க, பாஸ்டே நடக்கிறாரு, நம்ம நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி அநேகர் அவருடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றுகிறார். பொல்லாப்பு விட்டு ஏன் வார்த்தையை சொல்லி, ஏன் வார்த்தையை சொல்லி ஜனங்களை பொல்லாப்பு விட்டு திருப்புறானே இவன் தான் ஒரிஜினல் ப்ராஃபெட் ஜீசஸ். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்க உணர்வுதாரும் வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தலைப்பு தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி. மத்தேயுவின் சுவிசேஷம் 24:3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இயேசு ஒலிவமலையிலே இருக்கிறார். ஒலிவமலையில் அந்த நேரத்தில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு காரியம் கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம், அதே நேரத்தில் உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம், ரெண்டும் கேட்குறாங்க. அவர் ரெண்டுக்கும் சேர்த்து தான் அந்த அதிகாரத்திலே அவர் அடையாளங்கள் எல்லாம் சொல்றார். நல்லா கவனமா கேட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி, அதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தில் என்னென்னலாம் அடையாளங்கள் உண்டோ அவைகளையெல்லாம் அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லும்போது என்ன சொல்றாரு, 4 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு, அடையாளத்தை சொல்லும் முன்னால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றார். அப்படின்னா
நான் வருவதற்கு முன்னால் அடையாளங்களை சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன். உலகம் முடிவுக்கு என்ன அடையாளமோ அதையும் சொல்றேன். ஆனா உங்களை யாரும் ஏமாத்திராதபடிக்கு, வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாணிங் கொடுக்குறேன். அருமையான சௌரியே சௌரனே, என் இயேசு கிறிஸ்து வருவார் விசுவாசிக்கிறோம், என்னென்ன அடையாளம் நடக்கும் என்பதை வேதத்தில் இருந்து பார்க்கிறோம் உண்மை. ஆனால் இவைகளெல்லாம் அடையாளமாக இருந்த போதிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒருத்தன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு காப்பாத்திங்க, ஒருத்தனும் உங்களை ஏமாத்தாதபடி காப்பாத்திங்கன்னு சொல்றாரு. அப்படியானால் அவருடைய வருகைக்கு முன்னாலே தேவ ஜனங்களை வஞ்சிக்க முடியும் என்று எண்ணிதான் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதீர்கள். அப்படியானால் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள், யார் மூலம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் அதுல தியானிச்சோம்னா, நான் ஒரே ஒரு வசனத்தை அதில் எடுத்துக்கிறேன், 11வது வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11வது வசனம். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி வஞ்சிப்பார்கள். ஆனால் தேவனால் எழுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள் அல்ல இவர்களே எழும்புகிறார்கள். யார் அவர்கள்? கள்ளத்திற்கு தரிசிகள். எதற்காக எழுப்புகிறார்கள்? தேவ ஜனத்தை வஞ்சிக்க. அதுதான் சொன்னார், அப்பா ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா பார்த்துங்க. அருமையான சௌரனே சௌரியே, இது கடைசி நாட்களிலே உண்டாகிற காரியங்களிலே ஒன்று. அப்படியானா இன்றைக்கும் அநேகம் கள்ளத்திற்க தரிசிகள் இருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கள்ளத்திற்க தரிசியா ஒரிஜினல் திற்க தரிசியா எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பார்ப்போம். வேதம் அழகா சொல்லுது, நல்ல கவனிச்சுங்க. இந்த ஒரிஜினல் திற்க தரிசி என்ன பண்ணுவாங்க? ஒன்று கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உறுதி உண்டாக பேசுகிறான். ஓகே, இப்போ ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான், அவன் தனக்கு பக்தி உறுதி உண்டாக பேசுறான். கொடுக்கப்பட்டது சபையார், தேவ ஜனங்கள் பக்தி விருத்தி அடையும்படிக்கு தான் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பக்தி விருத்தி அடையத்தான் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி அல்லவென்றால், ஒரு சௌரனுக்கோ ஒரு சௌரிக்கோ பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுது. பேதுரு எப்படி சொல்லுகிறார்? 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலோ மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வெரி குட். தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும், அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி, ஒரு காலத்திலும் சுயமாய் பேசவில்லை. பரிசுத்தவான்கள் எப்படி பேசினாங்களா? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசினால் அவர்கள் பேசின அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்கும். காரணம் என்ன? ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுறது, சொந்தமா பேசுறது வேற, ஆவியானவரால் பேசப்படுது. இப்போ அன்றைக்கு சிஷ்யர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு எச்சரித்தாரே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் சொன்னாரே, அதே போல இன்றைக்கும் சபையார் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள்? அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி வஞ்சிப்பார்கள்.
இப்போ கள்ளத்தீர்க்கதரிசியா ஒரிஜினலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிலர் காதுல கழுத்துல போட்டிருக்கீங்களே, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உரசி பார்த்து எங்க முகத்திலையா? உரை கல்லுண்டு ஒன்று உண்டு, அதில் உரசி பார்த்தீங்கன்னா அது மினு 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 மினுச்சுன்னா அது ஒரிஜினல், அது இழிச்சிச்சுன்னு வச்சுங்க அது டூப்ளிகேட். அப்படியே நீங்க யார்கிட்டயாவது தீர்க்க தரிசனம் கேட்குறீங்க, இல்லை யாரோ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அப்படின்னா அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேதாகமம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது 21வது 22வது வசனம் ஒன்று ஒன்றா படிங்க பார்ப்போம். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். சபைக்கு சொல்லப்பட்ட வசனம், சபையாருக்கு சொல்லப்பட்ட வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அதெல்லாம் சும்மாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அற்பமா எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் சொல்லிட்டு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை சோதிச்சு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் ரைட் ஆர் ராங் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துங்க. டெஸ்ட் பண்றது எப்படிங்க பண்றது சொல்லிட்டு அடுத்த வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது என்னது? இது சொன்னது தீர்க்க தரிசனமா? ஆனா பொல்லாங்காய் தோணுது, தப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா விட்டுறேன். அப்ப தப்பாவும் சொல்லலாமா? பொல்லாங்கு வெளியே வருமா? வரும். பொல்லாத தீர்க்க தரிசனமும் வரும். அது ரைட் ஆர் ராங் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேதம் சொன்னாரு, பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்னார்கள். அதுதாங்க தீர்க்க தரிசனம், அதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ கவனிங்க, நிறைய பேர் ஆன்லைன்லயும் டிவிலையும் பயங்கரமான தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுகிற அநேகர் வர்றாங்க. அநேகர் வந்து அந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன் அப்படிலாம் சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க சோதித்து பார்க்கணும்னு இருக்குது, அதை எதை வச்சு சோதிப்பீங்க? சொல்ற ஒரு பெரிய டாப் மோஸ்ட் ஸ்பீக்கர், அவர் சொன்னது ரைட்டா இருக்கும். நோ, தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்படுவதற்கு டாப் மோஸ்ட் லீடர்ஸ் கூட சாத்தம் வேறுபடுத்த வல்லவன். ஜாகிரத, இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தினாலே மோசம் போன அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. ஆன்லைன்லாம் தீர்க்க தரிசனங்கள் வர்றாங்க, இன்னைக்கு அவங்களுக்காக நிற்கிறாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. என்கிட்ட ஒருத்தன் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு வர்றான்னு வச்சுங்களேன், ஐயா எனக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க ஐயா. சௌர்ணே, நீ ரொம்ப மனவேதனையில் இருக்கிற, அப்படிதானே? கரெக்டா சொல்லிருக்கீங்க ஐயா. எப்படி ஐயா கண்டு, என்கிட்ட வந்ததே அதுக்கு தானே, நீ என்கிட்ட வந்ததே அதுக்கு தானே. எங்க டாக்டர்கிட்ட ஒருத்தன் போறான், பேஷண்ட் கிட்ட டாக்டர் சொல்றாரு உட்காருப்பா, உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தவனை பார்த்து உனக்கு என்ன செய்துப்பா? சார் எனக்கு உடம்பு சரியில்லை, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, என்ன செய்யுதுன்னு கேட்குறீங்க? வந்ததே அதுக்கு தானே, வந்ததே அதுக்கு தானே. ரொம்ப ஈஸிங்க. இப்போ சொல்கிறேன், கிளி ஜோசியக்காரன்கிட்ட கிளி ஜோசியம் பார்க்க போகிறாங்களா? அவன்கிட்ட உட்காந்துருப்பாங்க, உட்காந்து அந்த கிளியை அவன் திறந்து விடுவான், இங்கே சீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்சுருப்பான், சாதனா ஃபோல்டர் பண்ணி அடிக்க வச்சுருப்பான். அந்த கிளி அழக வச்சு ஒன்று ஒன்றா அப்படி இப்படி இப்படி தூக்கி போடும், கடைசியில் ஒரு தட்டு தட்டுவாங்க தரையில் அப்படின்வான். உடனே அந்த கிளி ஒரு அட்டையை எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்துருவான். உடனே வாசிப்பான், சார் இந்த வாசிக்கிறதுக்கு கவனிங்க, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அநேக நேரங்களில் நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனால்
நீங்க அந்த சாமிட்ட போங்க, இந்த சாமிட்ட போங்க, சரியாயிருமா, சரியாயிரும்னு எழுதியிருக்கும். அதுல ஏன் இவன் வந்தான்? இவங்கிட்ட கிளி ஜோசக்காரன் ஏன் வந்தான்? நிம்மதி இல்லாதனால வந்தான். அந்த சீட்டில் அத்தனையிலே அதுதான் எழுதுவோம், அத்தனையிலும் அவ்வளவுதான் எழுதுவோம். அவன் எடுத்து வாசுன சூப்பர்ரா, நம்ம கரெக்டா சொன்னார்ரா, கிளி கரெக்டா சொல், அடையடைய கிளி சொல்றேன், கிளி ஜோசியம் சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல கூடாது. தீர்க்க தரிசனம் சொன்னா அது உங்களை என்ன பண்ணணும், பரிசுத்த ஆக்கணும், பரிசுத்த ஆக்கணும். அப்படி இல்லைன்னா தீர்க்க தரிசனம் இல்ல. ஒருத்தர் வேற சவர்னே உடம்பு நல்லாமல் இருக்கிற நீ சுகமாவாய் போலாம், அதனால அவனுக்கு என்ன பரிசுத்தம் வருது, அவனுக்கு என்னங்க பரிசுத்தம் வருது, அதுல என்னங்க தேவன் மகிமைப்படுறாரு, அவனுக்கு பரிசுத்தமே வரலையே. ஒண்ணு சொல்லுங்க, நீ வியாதிப்பட்டவனாய் காண்கிறேன். இந்த வியாதிக்கு காரணம் எது? கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இந்த வியாதி காரணமா இருக்க இந்த காரியத்தை விட்டு விலகு, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவானா? He is a right prophet. ஆனா வர்றவனுக்கெல்லாம் ஆசிரியம், போ உன் கஷ்டம் போச்சு, போ உன் கண்ணீர் தீர்ந்துச்சு, போ உன் வேதனை மாறிச்சு, போ. அடே என்னையா தீர்க்க தரிசனம், என்ன தீர்க்க தரிசனம்? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் சோதிச்சு பார்க்கணும், பொல்லாங்கானதை விட்டுருங்க. அப்ப பொல்லாங்கும் தீர்க்க தரிசனமா வரும், நலமானதை பிடிச்சிங்க. இப்ப பொல்லாதான் நலமானதா உங்களுக்கு எப்படி தெரியும்? வாசிங்க இப்போ உபாகமம் 18வது அதிகாரம் 22வது. ஒரு தீர்க்க தரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம், நல்லா கவனமா கேட்டுங்க, ஒரு தீர்க்க தரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால், நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்க தரிசி, அந்த தீர்க்க தரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவன் துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகே, அப்போ தீர்க்க தரிசி ஒருத்தன் ஆண்டவர் சொல்லாம துணிகரமாவும் சொல்ல முடியுமா? முடியும். அப்படிதான் ஆண்டவர் தான் சொல்றாரு, துணிகரமாய் சொன்னால் அது நிறைவேறலாம், பயப்படாத. நான் இப்படி புரியுமா சொல்றேன், இப்ப தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்க, பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு சொல்றாங்க. அப்படியானா இந்த பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு சொல்லும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னது கரெக்டா இருக்குமா இல்லையா? சதனா அஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்றாரு ஆவியானவர், அஞ்சும் கரெக்டா இருக்குமா இல்லையா? என்ன ரைட், ஒண்ணு தப்பாச்சுங்க, என்ன சொல்றீங்க இப்போ? ஒண்ணு கரெக்டா இல்ல, என்ன சொல்றீங்க இப்போ? அது மிஸ் ஆயிருக்கும். அதனால அவர் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் நல்லவர் தான், அவர் ஏதோ ஒரு நாவில் மிஸ் ஆயிரு. அந்த தீர்க்க தரிசி மேலே உனக்கு அன்பு இருக்கிறதுனால தான் அவர் சொன்னது தப்பாக போனால் கூட அவர் நேசிச்சு அவர் ஒன்றும் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுற, சொன்னது தவறா போச்சு இல்லை. அப்புறம் அவன்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டியிருக்கு, அவனுக்கு பயப்படாதன்றார், பயப்படாதன்றார். அவனை பார்த்தேன், இப்போ அக்கா தீர்க்க தரிசிப்பா நமக்கு பயம், ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற, தப்பா இருந்தா உனக்கு உணர்த்துறாரு, நீ இப்படி பண்ற இந்த வசந்தி முடி தப்பு அப்படின்னு சொன்னா அவர் ஒரிஜினல் தீர்க்க தரிசி. சரி, உனக்கு ரொம்ப அவர் தீர்க்க தரிசி சொல்றாரு, அது நிறைவேறவே இல்லை. அப்ப அந்த ஆள் யாரு? டூப்ளிகேட்டுங்க, டூப்ளிகேட். அதனாலதான் சொன்னாரு ஆண்டவர், உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி உங்களை வஞ்சிப்பாரு. அப்படியானா இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் ஏராளம் வந்திருக்காங்க, ஏராளம் உண்டாயிடுச்சு. டிவியில வந்தீங்கன்னா ஐயோ, யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசிகள் இப்படி வந்துட்டாங்க. சரி, இப்ப நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரியா, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தே. இப்ப தூதன்
யோவானுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனா யோவானோ அவன் பாதத்துல விழுறான் வணங்குறதுக்கு. அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், இப்படி செய்யப்பா, என் கால்ல விழுற, இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடோ இயேசுவை குறித்த சாட்சியிட்ட உன் சகோதரனோட கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஓஹோ, உன்னோடு கூட சவரோடு கூட நான் ஒரு ஊழியக்காரன் தான்பா சொல்லிட்டு, தேவனை தொழுது கொள், தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி. நல்லா கவனமா கேட்டுங்க இந்த வார்த்தையை, இயேசுவை பற்றிய சாட்சி. தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது, ஆவியா இருக்கு. எப்படி 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 இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அது என்னங்க? அது இயேசுவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தினால். அப்ப இயேசுவை பற்றிய சாட்சி என்னங்க? இயேசுவே சொல்றாரு, கவனமா கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. எப்படி எப்படி? அவைகளால், அவைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நோயசு ஒரு இடத்துல சொல்றாரு, அவைகளால் வேத வாக்கியங்களால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. வேத வாக்கியங்களினாலே பரலோகம் ஆகலாம், நித்திய ஜீவன் அறிவீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ன சொல்றாரு? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எவைகளே? வேத வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி சொல்லுதுன்றார். வேத வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி சொல்லுது அப்படின்றார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை அதுதான் சாட்சி. இயேசு சொல்றார், நாங்கள் இல்லப்பா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளை நான் நித்திய ஜீவன் அறிவீர்களே. என்னை குறித்து சாட்சி இடுகிறவைகளும் அவைகளே. அப்படியானால் அந்த சாட்சி இடுகிற அவருடைய காரியங்களை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தீர்க்க தரிசி. இயேசு குறித்து சாட்சியே தீர்க்க தரிசி. வேதம் என்ன சொல்றது அதைத்தாங்க சொல்லணும். ஒரிஜினல் தீர்க்க தரிசி நான் எப்படின்னு உங்களுக்கு புரியணுமா சொல்றேன். அது பக்தி விருத்தி உண்டாக்கும். சாதனா இப்போ ஒருத்தன் நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு என்கிட்ட வந்திருக்கிறான், ஐயா மன வேதனையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறானாலே, நான் என் மைண்டில் ஆண்டவரே சொல்லலைன்னா கூட என் மைண்டில் உள்ளதை அவனுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவன் கேட்க வந்ததே அவன் பிரச்சனைகள் தான் வந்திருக்கான். அருமையான சௌர்ணே, நீ ரொம்ப மன வேதனையில் இருக்கிற. ஆமாம் ஐயா, ரொம்ப வேதனையில் இருக்கு. என் தேவன் சொல்கிறார், 3 மாசத்தில் உன் வேதனை தீருது தீருது. சரி சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். இதனால அவன் என்ன பக்தி விருத்தி அடைஞ்சான். இந்த வேதனை ஏன் வந்தது? இந்த வேதனையை போக்குறதுக்கு இப்படி பண்ணு அப்படின்னு வேதத்தை குறித்து சொல்லி வேதனையை போக்குறதுக்கு அவன் பண்ணியிருந்தான்னா ஹீஸ் அ ரைட் பர்சன். நான் சரியானவன், என்ன சொல்றீங்க? ஆனா நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, உன் கஷ்டம் போகுது போ, உன் வியாதி போகுது போ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாராம். அவங்க பல வருஷமாக குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறார், சௌரியே கத்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறதை நான் பார்க்கிறேன். கத்தர் கொடுக்கிறார், சீக்கிரம் கத்தர் கொடுக்கிறார், குழந்தையை தருகிறதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சேன். இந்த ஜெபம் பண்ணுற வரைக்கும் இவங்களால் தாங்க முடியல, ஐயையோ நமக்கு இப்படி ஒரு குழந்தை கொடுக்குறாரம, அது எப்படி குழந்தையா இருக்குமோ தெரியலே தெரியும். ஐயா அந்த குழந்தை பொண்ணா பையனா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு, குழந்தை நாப்கின் போட்டுச்சு அதனால தெரியல. ஐயோ ஐயோ, இதெல்லாம் தீர்க்க தரிசனம்.
என்னையாது யாரே ஏமாத்துறாங்கன்ற அதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்கன்றார் அவரு. நீ ஒரிஜினல் தீர்க்கதரிசனா உனக்கு பக்தி விருத்தி உண்டா பேசுவாங்க. இப்ப நான் சொல்றேன் தீர்க்கதரிசியை பற்றி. ரோமர்கள் நிறுவனம் 12 அதிகாரம் 6 வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே ஓகே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இது என்ன பேரு? இது சபைக்கு ஆவியானவர் எழுதி வச்சு வார்த்தை. இப்ப தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும் நீங்களா சொல்லுங்க. விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்ல கடவன். யார் அவன்? தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அது என்ன விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி? நீங்க எதை விசுவாசிக்கீங்க? வெரி குட், நீங்க வேதத்தை விசுவாசிக்கிறீங்க. ஒருத்தன் வேதத்தை வேதமா சொன்னா அவன் பக்தி விருத்தி அடைவான், பரிசுத்தம் அடைவான். அது மாதிரி சொல்லு, இவன் தான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன். பக்திக்கே வழி இல்ல, பரிசுத்தத்துக்கு வழி இல்ல. வந்தவனுக்கு சும்மா, அதாவது இந்த ரோட்ல ஒருத்தர் மூடி போட்டுப்பாங்க பாத்திரீங்களா, மூடி போட்டு தனியா ஒருத்த நிப்பான், தனியா ஒருத்த நிப்பான். உடனே ஒரு ஆள் வர சொல்லுவான், வந்தான். வந்த உடனே இவனை மூடி போட்டுருவான். சார் வந்திருக்கிறார், என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு? அவர் பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், கரெக்டான். பாக்கெட்ல என்ன வச்சிருக்காரு? பேனா வச்சிருக்காரு, பணம் வச்சிருக்காரு, கரெக்டான். சார் உங்க பேர் என்ன சார்? அவன்கிட்ட கேட்க மாட்டான், இவன்கிட்ட கேட்பான். பேரை சொல்றான். உங்களுக்கு பிரச்சனை என்ன சார்? அதையும் சொல்றான். கேட்கறது சாருக்கு பேர் என்ன? அவர் எக்ஸ், கரெக்டா இருக்கு. சாருக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையோட வந்திருக்கிறாரு, இதான் பிரச்சனை. சீக்கிரம் நடக்குது பாரு. அவன் பிரச்சனை கரெக்ட் தானா சொன்ன சார் தானா? இவன் எப்படி சொன்னா? எப்படிங்க சொன்னான் ஆபினால? எப்படி சொன்னான்? நான் பின்னால சொல்றேன் எப்படி சொன்னான்னு. ஐயோ, இன்னைக்கு வேத அறிவு இல்லாதனால என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. எங்க எங்க போய் தீர்க்க தரிசனம் கேட்டு சங்காரமாகிறார்களே. தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பட்டாபுரம்ல ஊழியம் செஞ்சேன். ஒரு நாள் ஒரு சௌரர், அவருடைய மனைவி, 2 குழந்தைகள் வந்தாங்க. அவங்கள அன்னைக்கு தான் பார்க்குறேன். யார் சொல்லி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, வந்திருந்தாங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வசனங்கள், அதான் பாவத்தை குறித்ததான வசனங்கள், அதே நேரத்தில் பாவத்தின் விடுதலை ஆகிறது எப்படி என்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினேன். முடிச்ச உடனே என்கிட்ட வந்தார், எங்களை பற்றி உங்ககிட்ட யார் சொன்னா? எங்களை பற்றி உங்ககிட்ட யாருங்க சொன்னா? எங்க எனக்கு நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து வந்துருக்கீங்க, என்னை பற்றி யார் சொன்னான்னு? எனக்கு உங்களை பற்றி தெரியவே தெரியாதுங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தானே சொன்னீங்க, என் குடும்பத்தை வச்சு தானே சொன்னீங்க. ஐயோ, நான் சொன்னது வசனங்க. இப்ப அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுச்சான் எங்க? வசனம் தாங்க அவங்களை சரிப்படுத்தும், அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா நான் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. இன்னொரு முறை திருச்சியில ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அவங்க என்ன சாப்பாடு கூப்பிட்டுருந்தாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. ஜோம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு போங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க ரட்சிக்கப்படாதுங்க. நான் போனேன், அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உண்டு,
அந்த சிஸ்டர் தான் இருந்தாங்க. பிரதர் இல்லை, எங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் போயிருக்கிறாங்க, போயிட்டு வந்துடுறேன் இருக்காங்க. அப்படின்னா நான் வந்த பிறகு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை இல்லை வருவார் பாஸ்டர், உட்கார வை, உட்காந்து பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் வந்து உட்காருங்க. நான் உட்கார்ந்தேன். அவங்க தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார் ஐயா, அவ்வளவு கொடுத்துருக்கிறார் ஐயா, இவ்வளவுலாம் எங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறார் ஐயா, அப்படிலாம் பண்ணியிருக்கிறார் ஐயா, இந்த கஷ்டம்லாம் போச்சையா, அந்த கஷ்டம்லாம் போச்சையான்னு சொல்லி ரொம்ப தங்களை மேன்மைப்படுத்தி பேசுனாங்க. ஆனால் பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க, ரட்சிக்கப்படல. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து முடிஞ்ச உடனே சொன்னேன், சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி பாஸ்டர் கண்டுபிடிச்சிங்கன்னு தார தாரையாக கண்ணீர் விட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க பாஸ்டர், எப்படி கண்டுபிடிச்சிங்க, என் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதான வார்த்தை சொல்லுங்கன்னாரு. சமாதான காரணர் அங்கே இருந்தால் அது தங்கும். துன்மா இருக்கனுக்கு சமாதானம் இல்லை சிஸ்டர், வேதம் சொல்லுது. நான் சொன்னது என் இஷ்டத்துக்கு சொல்லலை. நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கு சிஸ்டர். அதைத்தான் சொன்னேன். ஆமாப்பா சிஸ்டர், நான் ரட்சிக்கப்படலை, கிறிஸ்தவங்க தானாங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத காரணம் தெரியுமா? பாவத்தோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது. நான் அதான் சொன்னேன். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தெரியுது. அவன் தான் ரட்சிக்கப்படல. அப்போ ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது இல்லை? அதைத்தான் சொன்னேன். அவங்க அழுதுட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு வேளை தீர்க்கதரிசியை மாறி கூட நினச்சிக்கலாம். என்னோ தெருவை புளித்தலைக்கு நம்ம பிரான்ச் அடிச்சிருக்க, புளித்தலை அந்த பிரான்ச் சர்ச்சில் நான் போயிட்டு ஒரு விசிட்டிங்காக போனேன் புளித்தலைக்குள்ளே. உடன் ஊழியக்காரையும் கூட்டிட்டு சில வருஷத்துக்கு முன்னால அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சருடைய மகளுக்கு டெலிவரி டைம், டெலிவரி டைம். என்னைய பார்த்தோன்னே எனக்கு அவங்கள, எனக்கு நான் சின்ன பையனா இருக்கும், வாலி வயசுல இருக்கும்போதே அவங்களை தெரியும். எங்க அக்கா கூட அவங்க புக் பண்ணாங்க. அதனால என்ன, எங்க அக்கா அப்பாஜின்னு சொல்றதுனால அவங்களும் அப்பாஜின்னு வாங்க. அப்பாஜி என் மகளுக்கு டெலிவரி டைம் வா. முதல் புள்ள வந்து பாக்குறவங்கெல்லாம் சிசரியன் சிசரியன்றாங்க, பொண்ணுதான் பிறகுன்றாங்க. எனக்கு வேதனையா இருக்குதுப்பா, கவலையா இருக்குது. அழுதுட்டாங்க, அழுதுட்டாங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, டீச்சர் ஏன் அழுவுறீங்க? இல்லப்பா எப்படி சொல்றாங்கப்பா, சிசரியன் தான் இருக்கணும், பொண்ணுதான் பிறகுன்னு சொல்றாங்கப்பா, எனக்கு வேதனையா இருக்குப்பா. ஒன்றும் கவலைப்படாங்க சிஸ்டர், உங்கள் பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி, பையன் பிறக்கிறான் டீச்சர்னு. அப்படியாப்பா? அப்படித்தான். இது ஏன் சொன்ன, அவங்க துக்கத்தை ஆத்திரத்துக்கு சொன்னேன். அவங்க சரி நான் ஜோமன்ட்டு வந்துட்டேன், ஆண்டவர் அவங்க துக்கம் மாறட்டும்னு. அடுத்தாப்புல கேள்விப்பட்டேன், நார்மல் டெலிவரி, பையன் பிறந்துட்டான். அடுத்த மாசம் நான் குழந்தை பிறந்த உடனே எந்த வீட்டுக்கும் போறதில்லை, அது என்னுடைய சுபாவம். அடுத்த மாசம் நான் அங்கே குழந்தை பிறந்திருப்பேன் பார்க்கறக்கு போனேன். பாப்பா அப்பா நீ சொன்னபடியே நடந்துச்சுப்பா, நீ சொன்னபடியே நடந்துச்சு. என் பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி, பையன் பிறந்திருக்கான். வா பையன் பிறந்திருக்கான், கொஞ்சம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. வெளியே போயிட்டு ஒரு சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஒரு ஹிந்து லேடி. வாங்க, இவர் நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அடா நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவார். வாங்க, எங்களுக்கு சொன்னார் அது கரெக்டாக நடந்து போச்சு. ஐயோ, இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் ஒரு தீர்க்க தரிசியாக மாற முடியுமா? முடியாதா? என்னால் முடியும். எப்படின்னா, நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களே? ஆமாம், கரெக்டாக. அநேக நேரங்களில்
வேதனைகள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, கரெக்டாக சொல்றீங்களே, ஏன்ட்ட என்னால் சொல்ல முடியுங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா அந்த டீச்சர்கிட்ட, டீச்சர் நான் தீர்க்கதரிசியே இல்லை, அன்னைக்கு நீங்கள் விட்ட கண்ணீரில் உங்களுக்கு ஆறுதல் படுத்தும்படிக்கு நான் அதை சொன்னேன். கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றிக்கார், அவ்வளோதான். நான் தீர்க்கதரிசி இல்லை டீச்சர், நான் என்னப்பா உன்னை நம்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன் கர்த்தர் இப்படி சொல்லிட்டிய. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அருமையான தேவஜனமே, அருமையான தேவஜனமே, தீர்க்க தரிசனத்தை வித்தியாசமா சொல்லி அதனால லாபம் அடிக்கிற கூட்டம் ஏராளமா போச்சு. உனக்கு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான்னா உனக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா சொல்லணும். உன் வாழ்க்கை காரியங்களை சொல்லி அந்தரங்க காரியத்துக்கு வந்து இப்படி இருக்கிற வெளியவா, ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தில் இருக்கிற வெளியவா, உன் வாழ்க்கையில பரிசுத்த வருமா சொல்லணும். நம்மில் தீர்க்க தரிசனம் வர உள்ளவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடியா சொல்லணும். இப்போ எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறத வேதம் சொல்றத பாருங்க. 5:31 அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். யார் மூலமா? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றானே அவன் மூலமா ஆசாரியர்கள் ஆளுகிறாங்க. எதுக்கு? அவங்களால நல்ல வருமானம். கள்ள தீர்க்க தரிசிகள் இஷ்டத்துக்கு விடுறான், ஆசாரியங்களும் அவங்கள வச்சு வேலை வாங்க பண்றான், அவங்களால வர வருமானம் ஆளுகிறார்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி இருப்பது என் ஜனங்களுக்கு பிரியமா இருக்குது. ஹலோ, கள்ள தீர்க்க தரிசனத்தினால ஜனங்கள் ஆறுதல் படுத்தப்படுறதும் சமாதானம் அடைகிறதும் நன்மை அடையணுங்கிற எண்ணத்திலையும் அந்த என்ன சொல்றாங்க, அந்த கள்ள தீர்க்க தரிசனம் கொண்டு சொல்றாங்க. அது ஆசாரியா அவங்கள வச்சு வேலை வாங்குறான். அது யாருக்கு பிரியமா இருக்குதா? அந்த ஜனங்களுக்கு பிரியமா இருக்குது, ஜனங்களுக்கு பிரியமா இருக்குது. எங்க பாஸ்டர் தீர்க்க தரிசி வச்சிருக்காரு, அந்த தீர்க்க தரிசி டாப், அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அந்த கள்ள தீர்க்க தரிசியை வச்சு ஆசாரியன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? அப்படி முடிவில் என்ன செய்வீர்கள்? முடிவு தாங்க முக்கியம். இன்னைக்கு கேட்கிற தீர்க்க தரிசனம் இல்ல, தவறான தீர்க்க தரிசனத்தை கேட்கிறியே. இப்படி எல்லாம் கேட்டு வேதம் சொல்லுது ஆசாரியன் அப்படி ஆடுறான். முடிவில் என்ன செய்வீர்கள்? யார்கிட்ட சொல்றாரு? ஜனங்கள்கிட்ட. அந்த கள்ள தீர்க்க தரிசியில வச்சு ஆசாரியம் பண்றான், நீங்களும் ஓகேன்னு போறீங்க, முடிவில் என்ன செய்வீங்க? முடிவில் என்ன செய்வீங்க? எங்க முடிவு தாங்க முக்கியம். நான் முடிவில் என்ன நடக்கணும் உங்களுக்கு சொல்றேன், அது பின்னால சொல்றேன், சரியா? இப்ப வாங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:13 எப்படி மோசம் போக்குறான்? முடியுமாங்க? அவனும் அந்நிய தேவன், அவனை வச்சு இவன் தீர்க்கதன் சொல்றான். அதனால ஏன் ஜன இஸ்ரவேல் ஜனங்கள் மோசமாயிட்டாங்களே? எங்க பாகால வச்சு அந்நிய தேவனை வச்சு கூட தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இந்த ஜஸ்டின் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார், நல்ல அருமையா பேசுவார், ஹிஸ்டாரிக்கல காரியங்கள் எல்லாம் எடுத்து வச்சு வசனங்களை வச்சு ரொம்ப அருமையாக பேசுவார். அதை பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அது சரித்திர உண்மையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்கும், அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போது அவருக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுது, ஒரு நாள் திடீர்னு இறந்துட்டார், மதுரையில்
ஒரு சர்ச்சில் பேசிட்டும் போதே அப்படியே மயங்க விழுந்து இறந்துட்டார். அப்புறம் அந்த சர்ச்சு டிவிஷன் ஆச்சு, ரெண்டாச்சு, ரெண்டு குரூப்பானாங்க. ரெண்டு குரூப்பும் ஜஸ்டின் பிரபாகர் வச்சு வளர்ந்தவங்க குரூப் ஆகிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இங்கே ஆவடியில் ஊழியம் செஞ்சார். அவர் வந்து வித்தியாசமான டைப். நான் ஒரு நாள் அவரை கவனித்தேன். அண்ணா நகரில் ஒரு மீட்டிங், ஸ்டேஜ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே பக்கத்தில் கார் நிற்குது. அந்த காரை ஃப்ரண்ட்டு டோரை திறந்து வச்சுட்டு ஒரு காலை தூக்கி அந்த காருக்கு மேலே வச்சுட்டு அவர் கோட்டு போட்டிருந்தார். கோட்டை தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த டோரை பிடிச்சிட்டு நிற்கிறார், நிற்கிறார். அங்கே உள்ளவங்க பாட்டு பாடுறாங்க, விழுறாங்க. அப்புறம் இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் செய்தி கொடுப்பாரு. நாங்கள் இவர் கோட்டை எடுத்தார், உள்ளே வச்சார், கதவு சாத்தினார், மேலே ஏறினார், நல்லா பிரசங்கம் பண்ணார், நல்லா பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளும் என்கிட்ட தான் வரப்போகுது, என் அண்டரில் தான் வரப்போகுது, நான் தான் அவங்களுக்கு சீஃபாக இருப்பேன். அப்படி அக்கம் அப்படி அவங்க நல்லா விட்டார். சரி, அதை அவர் மனசில் உள்ளது வச்சுக்கோ. அவர் பிரசங்கம் நல்லா தான் இருந்தது. இவர் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். கூட ஒரு லேடி இருக்கும், வயதானவங்க, வயசானவங்க, அவங்கள கூட்டிகிட்டு போவார். போகிற இடங்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போவார். அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசும், இவர் அதை இன்டர்பிரட் பண்ணுவார், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தீர்க்கதரிசனமாக சொல்லுவார். ஒரு நாள் ஜஸ்டின் பிரபாகர் வந்து பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப். அந்த குரூப்பில் உள்ள ஒரு நாலு பேர், பீட்டர்ஸாக இருக்கக்கூடிய நாலு பேர் இந்த பக்கத்துலேருந்து ஆவடிக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல அவரையும் இந்த லேடியும் காடு வெட்டில முன்னால் இருந்துச்சு, இப்போ இருக்காதுன்னு தெரியல. ஒரு குறிமேடை இருந்தது, ஒரு குறிமேடை, அங்கே இருந்து வர்றத பார்த்துட்டாங்க நாலு பேரும். நாலு பேரும் பார்த்தாங்க, அடே 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 என்னடா இவங்க, இவனுக்கு இதைத்தான் வச்சு சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு பிளான் போட்டாங்க. என்ன செய்யலாம், இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இவன் குறிமேடையிலேருந்து வர்றான், அங்கே சாமிக்கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்ல பார்க்குறான். இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நேரையாக போனாங்க. ஐயா, நாங்கள் கொஞ்சம் பேர் சர்ச்சை நடத்திட்டுருக்கோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணாங்க, வரவழைச்சிட்டாங்க. அவரோட அந்த அம்மா வந்துருக்குது, அந்த அம்மா வந்துருக்குது. இப்போ அதில் நாலு பேரில் லீடர் மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு, மற்ற மூணு பேரும் இங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம் உள்ளே உட்காந்து, ஆண்டவரே இவங்க காரியத்தை இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்தி அவங்க அந்நிய தேவதனால தான் குறி சொல்கிறாங்கங்கிறத புரிய வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மா மைசன் அப்படிது, எஸ் டாடி, யார், அகஸ்டின் கோமஸ், எஸ் டேடி, மை சன், எஸ் டேடி, சொல்லுங்க டேடி, மை சன், டேடி சொல்லுங்க டேடி, மை சன், எவ்வளோ நேரம் சொல்லுது இந்த ஆள் கேட்டான். ஏய், என்ன வேலை பண்றீங்க நீங்க ரெண்டு வரும், குறி மேடல போய் குறி கேட்டுட்டு இங்க வந்து திருக்கசன் சொல்ல வந்தியா மதுரைக்கு அடுத்த ஊர் மேலூர் என்கிற இடத்துல காரும் பஸ்ஸும் மோதி ஸ்மாஷ், ஸ்பாட்ல அவுட். முடிவில் என்ன செய்வீர்கள், இப்ப நல்லா தான் இருக்குது. உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்றானா, இதை எதை வச்சு சொல்றான் கேள், நீ புரிஞ்சுக்க தெரியணும்.
ஜெபத்தின் அடிப்படையில் சொல்றாங்களா சுயமா சொல்றாங்களான்னு சொல்லி. ஏன்னா எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. சோதிச்சுன்னா எதை சோதிப்பீங்க? இதுதாங்க வேத வசனத்தை வச்சு சோதிச்சு பாரு, இவங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு. மோடி இந்த இடத்த ஜெயிக்கவே மாட்டார்ன்ட்டாங்க, திருக்க சொன்னாங்க, ஆனா ஜெயிச்சிட்டாரியா? ஒன்று அது ஏதாவது சும்மா மிஸ்கிப்பா இருக்கும், ஒன்றும் இல்லை. அப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? சொன்னவர் மேல அன்பு, அதனால சொல்றீங்க. சொன்னவர் எப்படிப்பட்டவராக இருந்தாங்க? தப்பானா தப்பு தானே, ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாங்க, நாங்க தோத்து போயிட்டாரு. எங்க இதெல்லாம் திருக்க தரிசனம் இல்லைங்க. நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், போரு அப்படி விட்டு ஜெயிக்கலையே. சொன்ன டாப் மோஸ்ட் லீடர்ஸ் இவங்க பண்ணாலும் கூட்டாருக்கு பாருங்க லட்சக்கணக்கில். அது வாய் தவறி இருக்கும். எங்க தீர்க்க தரிசனம் எதனால சொல்லப்படுது? ஆவியின் ஏவுதனால் சொல்லப்படுறதுதான் ரைட்டு. அப்ப ஆவியானவர் ஏவனா கரெக்டா இருக்குமா? ஏங்க தீர்க்க தரிசிங்கிற பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? கவனமா கேளுங்க. அதே அதிகாரம் 23 எரேமியா 14 வசனம். எருசலேமின் தீர்க்க தரிசிகளிலும் இப்போ வேற, முன்னால சமாரியா தீர்க்க தரிசி, அவனுக்கு திமிர் என்ன பாகால வச்சு தீர்க்க சொல்லுவான் சதனா. எருசலேமின் தீர்க்க தரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். அடி சர்க்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க பார்த்தா திடுக்கிற மாதிரி காட்சி இருக்குதுயா தீர்க்க தரிசி இடத்துல. அப்படி என்னதான் பண்ணிட்டாருங்க? விபச்சாரம் பண்ணி. அடி அப்பா, யார் இது? விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனோ தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு. நல்லா கவனிச்சுங்க, தீர்க்க தரிசினா என்ன செய்யணும்? அவங்க பொல்லாப்பை விட்டு திருப்புறவன் தான் ஒரிஜினல் தீர்க்க தரிசி. வசந்த மணி சொல்லி பார்த்து அப்படி திருப்புறவன் தான் ஒரிஜினல். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன பண்றாங்க? விபச்சாரம் பண்றாங்க. தீர்க்க தரிசி விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். தப்பு பண்றவன திடப்படுத்திட்டே இருக்கிறாங்க. தப்பு பண்ணவன திருத்தணும், அதுதான் தீர்க்க தரிசனம். அதை விட்டு விட்டு பொல்லாதவன் கை திடப்படுது. திருச்சியில ஒரு சவர் இருந்தாரு, அவர் நல்ல ஊழியம் செய்வார், நல்ல தீர்க்க தரிசனம்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் பண்ண சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற கூட்டம் எப்படி தெரியுமா? காலேஜ் பொண்ணுகளும் பொம்பளைகளும் தான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பிள்ளைகள் இருக்குது, வேலை ஸ்தலத்துக்கே போயிடுவாங்கங்க. அவர் ஒரு சின்ன தொழில் செஞ்சார், அங்கே போயிடுவாங்க. அவரை சுற்றி கல்லூரி மாணவிகளும் பெண்களும் தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கும் இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தில் மோசம் போகிறவங்க யார் தான்? மேக்சிமம் எல்லாரும் சொல்ல மாட்டேன், மேக்சிமம் பெண்கள் தான். அவங்க தான் கள்ள தீர்க்க தரிசிகிட்ட ஏமாந்துருது. கடைசியில் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் யாருக்கான கல்யாணம் பிள்ளை இருக்குது, ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ ஒருத்தைய கூட்டிகிட்டு போயிட்டார், ஒருத்தையை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க, நார்வலுக்கு போயிட்டாரு. இவங்களெல்லாம் என்னங்க பண்றது? இஸ்ரவேலில் மதிகடன காரியத்துக்காண்டி வஞ்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு அவங்க கைகளை தடப்படுத்துறாங்க. தப்பு பண்றவங்க திரும்ப மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசியின் வார்த்தைகளை கேளாதீர்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளுபடி செய்கிறார்கள்.
பெருமையா இருக்கிறவனை எளிமையா வாழு தாழ்மையா வாழுன்னு சொல்லி கொடுக்கிறவன் தான் தீர்க்க தரிசியா இருப்பான். இவன் என்ன பண்றாங்களா, இவங்களை பெருமைப்படுத்துற அளவுக்கு சிஸ்டர் சூப்பர், உங்க எதிர்காலத்தில் நீங்க ஆசிரமா இருக்க போறீங்க, உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கத்தர் நல்லவர், என்னை குறித்து சொன்ன காரியம் கரெக்டா இருக்கும் சொன்னவர் அவர். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளாதீங்க, ஏன் கேட்காதீங்க, உங்களை வீண் பெருமை கொள்ள செய்கிறார்கள். உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செஞ்சாங்கன்னா இஸ் எ ரைட் பர்சன், ஆனால் உன்னை பெருமைப்படுத்த நினைக்கிறான், உன் வாழ்க்கையில நீ ஏன் பெருமைப்பட நினைக்கிறான் அப்படி உனக்கு சொல்லி தரான் சொல்லிட்டு வாசிங்க. கர்த்தருடைய வாக்கை அல்ல அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அப்பாடு என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில. அப்ப ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்க தரிசி எதை சொல்லணும், ஏன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும், அதனால பக்தி விருத்தி அடைவாங்க பரிசுத்தம் அடைவாங்க. என்ன சொல்றீங்க, இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு வேதத்தை வேதமா சொல்லி கொடுக்கறதுனால அநேகர் குத்தப்பட்டு நான் இப்படி வாழ்றேன் அப்படி வாழ்றேன் என் வாழ்க்கை மாறி போ சொல்வீங்கல்ல, சொல்வீங்களா இல்லையா, அதனால அதான் தெரிய வச்சு. ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கும் ஆண்டவர் தான் தெரியும். இங்க என்ன பண்றாரு ஆண்டவர், உங்களுக்கு சொல்லி உங்களை பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன சொல்றாரு, இந்த வசனங்களை சொல்றாரு. அந்த வசனங்கள் உங்களுக்கு உள்ள போய் என்ன பண்ணுது, மாற்றத்தை உண்டாகுது இல்ல. ஆனா இவருக்கு அப்படி இல்ல, பொல்லாப்ப விட்டு விலக விட மாட்டான், அவங்கள சூப்பர் சூப்பர் ஏத்திக்கிட்டே இருப்பான். 17 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, அவர்கள் எவர்கள், அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், அவங்களோ அவரை என்ன பண்றாங்க, அசட்டை பண்றேன். இப்ப ஒரிஜினல் தீர்க்க தரிசிக்கு தெரியுமா தெரியாதா, உண்மையான தீர்க்க தரிசியா தான் அசட்டை பண்றாங்க தெரியும் தானே. அப்ப என்ன சொல்லணும், ஏய் கர்த்தர் நீ அசட்டை பண்ற, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத, அப்படி செய்யாத, வசனத்தின்படி நீ இப்படி பண்ற இப்படி செய்யற அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்ன இவன் ஒரிஜினல். ஆனா என்ன சொல்றாரு, என்ன அசட்டை பண்ணவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், கர்த்தர் சொன்னார் சொல்லி விடுறது, ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தை வீணிலே வணங்குறவனை நான் தண்டிக்காம விட மாட்டேன், முடிவில் என்ன செய்யறேன் பாருங்க அப்படிங்கிறத. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி, தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற எல்லாரையும் நோக்கி, உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று சொல்லுகிறார்கள். எங்க இருதய கடினத்துல நடக்கிறவனை பார்த்து மனம் திரும்பு, வசனம் இப்படி சொல்லுது இப்படி மாறிக்க அப்படின்னு சொன்னா அவன் ஒரிஜினல் தீர்க்க தரிசி என்ன சொல்றீங்க. ஆனா இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இருதய கடினத்துல நடக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு பொல்லாப்புலாம் வராது சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு பொல்லாப்பு வராது, நீங்க ஆசிரமா இருப்பீங்க. ஓய் தீர்க்க தரிசிகளாம், தீர்க்க தரிசிகள் மதிகேட்டை காண்டிய கத்தர் சொல்ற, எங்க எங்கேயாவது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஓடாதீங்க. ஏன்னா அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் அத வரப்போறதுக்கும் முடிவுக்கும் அடையாளத்தை சொல்லும் முன்னாலே சொல்றாரு, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. சௌரியே என் சபையை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும், அதனால்தான் கர்த்தர் எனக்கு இந்த உணர்வை தந்தார், அதனால்தான் சொல்லிட்டு இருக்கேன். எவனையாவது எவளையாவது தீர்க்க தரிசின்னு சொல்லி பின்னால ஓடி அதனால நஷ்டம் அடைஞ்சா எனக்கு வேதனைங்க, என் சபையார நஷ்டம் அடைந்தா எனக்கு வேதனை. என்கிட்ட கொடுத்த சகோதரன் சௌரிய தப்பா போனாங்கன்னா எனக்கு வேதனை. இப்போ ஏங்க இப்படிப்பட்ட தீர்க்க தரிசி எல்லாம் தேசத்தில் வச்சிருக்காரு, ஏன் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசி எல்லாம் தேசத்தில் வச்சிருக்காரு, வாசிங்க உபாகம்
13 அதிகாரம் 3 வசனம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலோ அந்த சொப்பனக்காரன் ஆகிலோ சொல்லுகிறவைகளை கேளாத இருப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசி ஆகிலோ சொப்பனக்காரனும் சொல்லுகிறதை கேளாத. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடோ உங்கள் முழு ஆத்மாவோடோ அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இப்ப புரியுதுங்களாங்க? இப்ப ஏன் அந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்னா வந்தது? ஆண்டவர் சொல்றார், அந்த சொப்பனக்காரனாயிலும் அந்த தீர்க்கதரிசி ஆயிலும் சொல்லுவரே கேளாதிருங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆஹா, அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனது எதுக்கு? நீங்க முழுதேத்தோட ஆண்டோட வசனத்தின்படி வாழ்றீங்களா? இவனு சொல்றான் இடையில ஓடுறீங்களான்னு பார்க்கத்தான், வஞ்சிக்கப்படுறீங்களான்னு பார்க்கத்தான். மத்தேயு சுவிசேஷம் 7 15 இருந்து 20 வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இங்கேயும் இடையில ஒரு நாள் சொல்றாரு, 24 சொல்றாரு, இப்ப 7 யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு தான் சொல்றாரு. மலையில வந்து உட்கார்ந்துருக்காங்க, மலை உபதேசத்துல தான் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பேரை வச்சே வருவான், இயேசு பேரை வச்சே வருவான். ஆனா அவன் ஒரிஜினலா இல்லை, டூப்ளிகேட். இயேசுன்னு சொன்னீங்கன்னா தான் இடம் கொடுப்பீங்க, நீங்க இயேசு வச்சு வந்தால் தான் இடம் கொடுப்பீங்க. அதனால ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஓகே, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முன் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், சரி, கெட்ட மரமோ சரி கெட்ட கனிகளை கொடுக்கும். ஓகே, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, சரி, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, சரி, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சரி, இப்ப கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த சொல்றாரு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம், இப்ப இந்த கெட்ட மரமா இருந்தா முடிவு என்ன? வெட்டி அக்கனியில போடுவாங்க, அக்கனியில போடுவாங்க. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளுடைய முடிவு என்ன? முடிவில் என்ன செய்வீர்கள்? அக்கனிக்குள்ள போறாங்க. நான் எப்படின்னு விளக்கமா சொல்ல விரும்புறேன். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு மனுஷன் மேல ரொம்ப அன்பு, ரொம்ப அன்பு. அவன் சொல்லுவான், அந்த ஆள் ஜீவன் உள்ளவர், அவருக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்பான். மனைவி விட்டு வந்துருன்னு சொன்னா விட்டு போயிடுவான், பெத்தவங்களை விட்டுருந்தா விட்டுருவான். அப்படி அவனை உயிரா நேசிச்சான், இயேசுவை விட அவனைத்தான் நேசிச்சான். நான் ஒரு நாள் கேட்டவன்ட்ட, ஏண்டா இப்படி அவன் பின்னால போறிய? அவன் என்ன சொன்னாலும் சரி, ஏங்க அவனுக்கு உள்ள உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியல, அவன் ஜீவனுடையவன் தெரியுமா அப்படின்னா. ஒரு நாள் ஒரு சகோதரியே அந்த ஜீவன் உள்ளவன் சொல்லி நம்பிட்டு இருந்தான் பாருங்க, அந்த ஜீவன் இருக்கிறன்னு சொல்லி அவன் ஒரு சௌகரிய கெடுத்துட்டாங்க. கெடுக்கப்பட்ட அந்த பெண் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அது மேட்ரு எனக்கு வந்துச்சு. நான் இந்த தம்பிகிட்ட கேட்குறேன், டே அவர் எனக்கு உயிர், அவர் இயேசுவோட பெரிய ஒரு மாதிரி நீ சொன்னிய அப்படின்னு சொன்னிய, இந்த பேர் அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னியே, இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? மன்னிச்சிடார். அப்படி ஏன் எங்கேயோ இவன் அப்படி சொன்னான்?
அப்படி தப்பு பண்ணிட்டாரு, அப்ப இவன் சரியான ஆள் இல்லையே, ஏன் விலகத்தை இல்லை சொல்லுங்க. அவனுக்கு அந்த பையன் தம்பிக்கு அவன் சொல்ற வார்த்தையின் மேல கூட இல்லை, அந்த ஆள் மேல உயிர், அந்த ஆள் மேல உயிர். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை பரிசுத்தவான்கள், எப்படி என்ன தப்பா தீர்க்கத்தை சொன்னாலும் அவர் சொன்னா கரெக்டாங்க, அது ஏதோ ஸ்லிப் ஆயிருக்கும், ஸ்லிப் ஆயிருக்கும், அதனால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் யோசிப்பாங்க. எப்படிங்க ஸ்லிப் ஆகும், ஆவியானவரால் சொல்லப்படுறது எப்படி ஸ்லிப் ஆகும், ஆவியான சொன்ன சரியா சொல்லுவார் இல்ல. இப்ப பாருங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு, ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு, எத்தப்பட்டுன்னு அர்த்தம் என்னங்க, ஏமாத்தப்பட்டு, ஒரு தீர்க்கதரிசி ஏமாற்றப்பட்டு எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில், ஒரு விசேஷத்தை சொன்னானாகில், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். ஓ, கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். ஏங்க, ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு அப்படின்னா ஏமாற்றப்பட்டு அவன் விசேஷத்தை சொன்னால் அந்த தீர்க்கதரிசியை நான் தான் எத்தப்பட பண்ண, நான் தான் அவனை ஏமாத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க, சில பைபிள்ல ஏவப்பட்டுன்னு இருக்கும், ஆனா எத்தப்பட்டுங்கிறது தான் கரெக்ட். சில பைபிள்ல ஏவப்பட்டுன்னு இருக்கும், எத்தப்பட்டுங்கிறது தான் ரைட். நானே எத்தப்பட பண்ணினேன், நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி யாருக்கு விரோதமாக, அந்த எத்தப்பட்ட தீர்க்கதரிசிக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் சனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். நான் தான் அவனை எத்தப்பட பண்ணேன், இவன் ஜனத்தெல்லாம் எத்த பண்ணிட்டு இருக்கிறான் தீர்க்கதரிசியின் தண்டனையும் இருக்கும். இப்போ எனக்கு இந்த வார்த்தையும் படி பார்த்தா, தீர்க்கதரிசி முதலாவது குற்றவாளியா இல்ல தீர்க்க தரிசனம் கேட்கிற குற்றவாளியா? இந்த வசந்தி முடி கேட்கறவன் தான் குற்றவாளி மாதிரி இருக்கு, அதனால முதல் குற்றம் அவனுக்கு. அப்படிதான் சொல்லுது, கேட்கிறவனுக்கு தண்டனை எப்படியோ அப்படியே சொல்றவனுக்கு தண்டனை என்ன இருக்கு, சேதன் அப்படிதானே இருக்கு. அப்ப கேட்கிறவன் இருக்கிறனால என்ன பண்றான், சொல்றவன் இருக்கான், தப்பான தீர்க்க தரிசனம் கேட்கிறவன் ஒருத்தன் இருக்கிற இருக்க 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 இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் தான் அவனை ஏமாத்துன்னு சொல்ல சொன்னேன், நான் தான் எத்தப்பட்டு அவனை சொல்ல சொன்னேன். போ, கடைசியில நடக்கிறது என்ன, அந்த தீர்க்கத்தரிசிகிட்ட விசாரிச்சவனுக்கும் தண்டனை ஒண்ணு, தீர்க்கத்தரிசிக்கும் தண்டனை. ரோமன் கத்தோலிக் பைபிள் கொஞ்சம் மாத்திருக்கும், எப்படின்னா தீர்க்கத்தரிசிக்கு எப்படி தண்டனையோ அப்படியே அவன் போய் தீர்க்கதரிசனம் கேட்கிற இடத்துல தண்டனை மாத்திருக்கும். இங்க எப்படி இருக்குது, சரி ஏதோ ரெண்டு பேருக்கும் தண்டனை, நமக்கு எப்படி தீர்க்கதரிசனம் கேட்க போலாமா, எங்கேயாவது எங்க கேட்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அப்புறம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள், பொல்லாங்காய் எல்லாவற்றையும் விட்டு. அப்ப பொல்லாங்கானதும் வருமா, வருமா, வந்தா என்ன பண்ணணும், விளைக்கணும், விளைக்கணும், வந்தா விளைக்கணும். சொன்னவர் பெரியவர், அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செய்யாத சொல்லாத, அவனுக்கு என்ன தண்டனை அதான் உனக்கு கிடைக்கும். போய் தீர்க்க தரிசிக்கிட்ட போய் கேக்குறீங்களே, ஆன்லைன்ல வர்றாங்க, ஆன்லைன்ல லைன்ல நிக்கிறீங்க, எப்படி பிறகு உங்களுக்கு தெரியும்ன்றீங்களா, இன்னைக்கு தேசமே நிக்குது அப்படி, அதுல நீங்களும் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன்.
தீர்க்க தரிசனம் கேட்குறாங்களா? தீர்க்க தரிசனம். சரி, மற்ற முடிவில் என்ன செய்வார்கள்? மற்ற 7:21-24 வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சரி, என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகம் போகணும், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின் சொல்றதுனால போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப தேவ சித்தம் என்ன? வேதம் என்ன சொல்றது? அதாங்க தேவ சித்தம். சரி, சொல்லிட்டு அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, வெரி குட், அந்நாளில், என்னாளில், நியாய தீர்ப்பின் நாளில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்ல, டே 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 டே, அநேகம் கள்ளத்திற்க தசைகள் எழுப்பினார்களே, அநேகம் கள்ளத்திற்க தசைகள் உங்களுக்குள்ள இருக்கிறார்களே, அவங்க எழுப்பி என்ன சொல்றாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. எங்க அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்ததா இல்லையா? நடந்ததா? நடந்தது. சரி, உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்பார்கள் யார்கிட்ட? நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிட்ட சொல்றாங்க. உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அருமையானவளே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி போனா எங்க போனா? அவங்க அக்கினி கடல். உங்களை அறியன்றாரு. எங்க இவர் நாமத்தினால்தான் திருக்க சொன்னாங்க, இயேசு நாமத்தினால் திருக்க சொன்னாங்க. அது நடந்ததா? நடந்ததுங்க. இயேசு நாமத்தினால அற்புதம் செஞ்சாங்க. நடந்ததா? நடந்தது. இயேசு நாமத்தினால பிசாசு துரத்துனாங்க. ஓடிச்சா? ஓடிச்சு. ஆனா ஏன் அக்கிரமிச்சாரு? என்னை விட்டு போங்கன்னு சொன்னாரு. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிறேன் அதான் சொல்லுது. இயேசு அப்படி சொல்றாரு, அக்கிரம செய்கிறாரே. அப்ப அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு திருக்கன்னு சொல்லலாமா? முடியாது. முடியுமா? முடியுங்க, முடியும். ஏன்னா உடனே உடனே அக்கிரமம் செஞ்ச உடனே அவர் அவன்கிட்ட கொடுத்த அந்த கிஃப்டை பிடுங்க மாட்டார். இயேசு ரொம்ப நல்லவர். அந்த வரத்தை ஒரு நாளும் பிடுங்க மாட்டார். வரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அடுத்தவன் ரட்சிக்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டது. இவன் மிஸ்யூஸ் பண்றான், தவறா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆகினால இவன்கிட்ட பிடுங்கல. ஆனா கடைசியில் வா, முடிவில் வா, அங்க வந்து நான் என்ன பண்றேன் இந்த பாருங்க. இந்த சின்ன பசங்க நான் இருக்காங்கல்ல, இந்த பசங்கள்கிட்ட இருக்க உங்கள் வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க, 10 சாக்லேட்டை கொடுக்குறீங்க. சரிதானா? சாக்லேட்டை கொடுக்குறீங்க. ஒரு பிள்ளை மட 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 மடம் சாப்பிட்டுருச்சு. ஒரு சாக்லேட்டு கொஞ்சம் கொடுப்பான் அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பிள்ளைங்க கொடுத்துருச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கும் சண்டை. உடனே இந்த சின்ன பிள்ளை சாக்லேட்டு கொடுத்த பிள்ளை கேட்குது, சாக்லேட் கொடுத்தல்ல, கேட்ட கொடு, சாக்லேட் கொடுத்தல்ல, என்கிட்ட கொடுணும். ஏன்? அவ்வளோதான் வளர்ச்சி. சரி, நானும் யாரை சொல்கிறது? இன்னொரு பிரதரும் போகிறார். அவர் எனக்கு வாங்க பாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு ஃபீஸ்ட் வைக்கலான்னு சொல்லி நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ஹோட்டலில் போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. சாப்பாடு என்ன அது திருப்தியாக சாப்பாடு கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு பேச்சில் அவருக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவர் என் மேலே வருத்தப்படுறாரு. ஓ, நான் ஹோட்டலில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தல, வாந்தி பண்ணியா புரியா கேப்பார் அவரு. அவர் கேட்க மாட்டார். ஏன்? அவர் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், கேட்க மாட்டார். அந்த ஜென்டில்மேனே கேட்க மாட்டாருன்னா நம்முடைய ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆனால் ஒன்று, அங்கே வாங்கடா பார்த்துக்கிறேன், அங்கே வாங்க பார்க்க, இங்க என்ன வேணாலும் பண்ணிங்கடா, என்ன வேணாலும் பண்ணிங்க, பா அங்க வருவீங்கல்ல அன்னைக்கு பார்த்துக்கிறேன். அருமையானவளே, நல்லா கவனிச்சிங்க. தீர்க்க தரிசனம் சொல்றவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு கள்ள தீர்க்க தரிசிட்ட ஓடாதீங்க, ஓடாதீங்க, ஓடாதீங்க. ஏன்னா கேட்கிறவனுக்கு தண்டனை எப்படியோ சொல்றவனுக்கும் தண்டனை. இப்படி சொல்றேன், சொல்றவனுக்கு என்ன தண்டனையோ கேட்கிறவனுக்கு அதே தண்டனை, அதே தண்டனை. இப்ப பார்ப்போம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம்.
23, 24, 25 ஏங்க நல்லா கவனிச்சுங்க, எதனால என் மனசுல இப்படி ஒரு அழுத்தமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வைக்கிறதோ தெரியல, எனக்கு தெரியல. எங்கோ ராங்கா நீங்க யாருச்சா போறீங்களா கேக்குறீங்களா எனக்கு புரியல. ஏன்னா சபைக்கு சொல்ல வைக்கிறாரு அவரு, சபைக்கு கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து சொல்ல வைக்கிறாரு. யாராவது மிஸ்கைட் ஆகுறீங்களான்னு பாத்துங்க, ஜாகிரத ஜாகிரத, ரத்தப்படிக்கு நீங்களாயிருவேன். மறுபடியும் கேட்ட பிறகு நீங்க அந்த மாதிரி போனீங்க வந்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனைனா பதில் நீங்க தான். இப்ப சொல்றாரு பாருங்க, எஸ் வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால், எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள், நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளோ, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க தக்கதாக பெரிய அடையாளங்களையோ அற்புதங்களையும் செய்வார்கள். அருமையானவர்களே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களையும் வஞ்சிக்கும்படிக்கு செய்வான். யார்? கள்ள தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்வார். ஜாகிரத, சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்த வசனம்? இதோ இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முன்னதாக உங்களுக்கு சொல்லிட்டேன். போ, வரப்போற இயேசுக்கு அடையாளம் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு முன்னால சொல்றேன், உங்களுக்கு முன்னால சொல்லி வைக்கிறேன், சொல்லி வச்சுட்டேன், ஜாகிரத அப்படின்றார். முன்னதாக உங்களுக்கு சொல்லிடுறேன், கடைசியில் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாத நீங்க. அதே போல கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிடுறேன். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்து, கள்ள கிறிஸ்துக்கள் எழுந்து அற்புதம் செய்வான். ஏமாந்துடாதீங்க சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேர் இருக்குவாங்க. ஒரிஜினல் யாரு, டூப்ளிகேட் யாருன்னு முடிச்சிருவான். அவ்வளோதானா? டூப்ளிகேட் யார்? ரெண்டு பேர். ரெண்டாவது அதிகாரம் 1-3. அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அப்படியானா அவன் என்ன பண்ணுவான்? ஜனத்தை ஏமாத்துவான். கள்ள தீர்க்கதரிசி தனக்கு லாபத்துக்கு, இந்த கள்ள போதகன் என்ன பண்ணுவான் பாருங்க. அவர்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, நல்லா கவனமா கேட்டு, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை. வேதத்தை புரட்டுனா அவன் எங்க போறான்? இல்ல, அவன் வாழ்க்கை என்ன ஆகுது? கேட்டு போயிடுது. அவன் கேட்டுக்கு ஏதுவாய், நரகத்துக்கு ஏதுவா புரட்டான். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்களோ அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து. ஓஹோ, இவன் தன்னுடைய சொந்த ஆசையில பல பாவம் செய்யணும், அதனால வேதத்தை புரட்டான். யாருக்கு சொல்லிக் கொடுக்கான்? போதகன். சபைக்கு சொல்றான், அது ஒண்ணும் தப்பு இல்லை, இது ஒண்ணும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சபைக்கு சொல்றான். ஏன் சொன்னா? அவன் அந்த பாவத்தில் இருக்கான், அவன் அந்த பாவத்தில் இருக்கான், அதனால் சபைக்கும் நீ சேர்ந்து அழிங்கடா அப்படின்னு சொல்லி பாவத்தை, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றான். சொல்லிட்டு தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை, அவர்களுடைய யாருடைய? அந்த கள்ள போதகருடைய கெட்ட நடக்கை. வேதத்தை ஏன் புரட்டினா? ஏன் புரட்டினான்? அதன்படி வாழ்ந்தான், அதனால புரட்டினான். அதன்படி வாழ்ந்தான், அதனால புரட்டினான். நம்மளை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, அதனால புரட்டி அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறான். சொல்லிட்டு என்னவா, தங்கள் கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளிக்கிறார். அது நிமித்தம் நேகரவுடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். ஊழியக்காரன் தவறாக நடந்தான்னா அவன் பின்பற்றவங்க ஏகப்பட்ட அன்னைக்கு தீர்க்கதரிசிகளை பின்பற்றினாங்க. இன்னைக்கு
கள்ள போதகர்களை பின்பற்றாங்க சொல்லிட்டு வாசிங்க. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஐயோ இவனுக்கெல்லாம் போதகன் பாரு, இவங்களெல்லாம் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமா. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். ஓஹோ இவங்களுக்கு நோக்கம் என்ன? பொருள் ஆசை அப்படின்னா ஒரே ஒரு குறிக்கோள் பண ஆசை. பொருள் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், டப்பா வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பொருளுக்கு மேல ஆசைப்பட்டனா தாங்க அவன் வேதத்தை புரட்டுனா அப்படி வாழ்ந்தான். அதனால மற்ற ஜனங்களும் பாக்குறாங்க, பாஸ்டர் நடக்கிறாரு, நம்ம நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி அநேகர் அவருடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றுகிறார்கள். பொருளாசை உடையவளாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக, தங்களுக்கு ஆதாயமா ஏங்க? இப்ப நான் இப்படி இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்றேங்க சின்ன ஒரு உதாரணம். அன்பினால் அன்பி வேறொன்றிலும் கடன்படாதே அப்படின்னு சொல்றேன். நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த வசந்தி மொழி கடன் வாங்க மாட்டீங்க நீங்க. இப்ப வாங்காது என் நிமித்தம் வாங்கலையா, அந்த வசனத்தின் நிமித்தம் வாங்கலையா? வசனத்தின் நிமித்தம் வாங்க. அப்ப நீங்க யாரோட சேர்ந்துட்டீங்க? வசனத்தை சொன்ன ஆண்டவரோட சேர்ந்துறீங்க, ஆண்டவரோட சேர்ந்துறீங்க. நான் இப்படி சொல்றேன், எல்லாம் யார் யாரெல்லாமோ சண்டை போட்டு வந்துறீங்க, இந்த பாரு சண்டை போட்டு உள்ள உட்கார விடு, ஒழுங்கா மனஸ்தாபப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சுட்டு அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும்னு சொல்றேன், அன்பா இருக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு சிலர் குத்தப்பட்டு சிலருக்கு கல்லா இருக்கும் இருதயம், அவங்களால மாற முடியாதுன்னு வச்சுங்க. சிலர் குத்தப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சே ஆமா நம்ம பேசாம இருக்கிறோம், கத்தர் உணர்த்துறாரு, ரைட் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசாம இருந்து சண்டை போட்டுக்கிட்டு மட்டும் நீங்க பேசிட்டீங்க. இப்போ இந்த வசனத்தினால நீங்க பேசுறீங்களா, பாஸ்டர் சொன்னதுனால பேசுறீங்களா? வசனத்தை நான் சொன்னேன் அதனால பேசுறீங்க. அப்போ இந்த வசனம் சொன்னது யாரு? கர்த்தர். இப்ப நீங்க யாரோட சேர்ந்துட்டீங்க? கர்த்தரோட சேர்ந்துறீங்க. வசனத்தை படி வாழ்ந்தாங்க கர்த்தர். ஆனா நான் சுயேட்சமா சொல்றேன், சுயமா சொல்றேன், கடன் வாங்கி எத்தனையோ பாஸ்டர்ஸ் கடன் வாங்கி வாங்கி அதை கட்டுறாங்க, இதை கட்டுறாங்க, பெரிய காரை வாங்குறான், கார் ஒண்ணு கடன் வாங்கி தப்புல கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நான் முதல்ல என்ன பண்ணிருப்பேன்? கடன் வாங்கியிருப்பேன். அதை உங்ககிட்ட சொல்லி உங்களை சமாளிச்சு பாக்குறேன். என் ஜனத்தையும் எப்படியா பண்ண? இப்போ கடன் வாங்கினவன தப்பு இல்ல சிஸ்டர் அப்படின்ற பாஸ்டர் திரும்ப சொல்லுங்க, கடன் வாங்கினா தப்பு இல்ல பாஸ்டர், இதை முதல்ல சொல்லக்கூடாது. அப்பவே கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பேன், கடன் வாங்கி கார் வாங்கியிருப்பேன். இப்ப சொல்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு, சரி இனிமையாவது வாங்குறேன். இப்ப நீங்க யாரோட சேர்றீங்க? கடன் வாங்கலான்னு சொன்ன பாஸ்டரோட சேரு. என் கூட சேர்த்து உங்களை அழிக்கவா? கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களோட சேர்க்கிறாங்க, கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்ட புரட்டி தங்களுக்கு ஜனங்களை சேர்க்கிறாங்க. தங்களுக்கு சொல்லிட்டு நான் வாசிக்கணும். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை ஆக்கினை அயர்ந்திராத. நல்ல கவனிங்க, அவங்களுக்கு பூர்வ காலம் முதல் கத்த வைத்திருக்கிற தண்டனை நரகம் ஆக்கினை அயன்றாது. அவருடைய அழிவு உறங்காது. அவருடைய அழிவு நரகம் அக்னி உறங்காது. யாருக்கு ஐயா? கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருந்தார்களோ கள்ள போதகர்கள் அப்படி இருக்காங்க. அருமையான சௌரனே சௌரியே நல்லா கவனமா கேட்டுங்க. ஏன் உன்னை குறித்து கர்த்தர் நேசித்தபடினாலே உனக்கு சொல்லித்தரும்படி செஞ்சார். நான் ஒரு நாள் ஒரு கள்ள போதகனாக இருக்க விரும்பல. அப்படி கள்ள போதகம் பண்ணி கேட்டுக்கு எதுவான வேத புரட்ட அப்படி புரட்டி உங்களை என்கிட்ட சேர்த்தேன்னா நான் தேவனுக்கு துரோகி. அப்படி நான் இந்த உலகத்தில் வாழ்கிறத விட உலகத்தில் நான் இருக்கிறத விரும்பலை. நீங்கள் வேணாம் ஜெபம் பண்ணிங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிற விசுவாசிகள் என்னோடு கூட சேர்ந்து இயேசு வருகிற நாளில் அவரை சந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்ந்தா அப்படி வாழணுங்க. அப்படியானா ஒரு ஒரிஜினல் தீர்க்கதரிசி எப்படி இருப்பான், ஒரு ஒரிஜினல் ஊழியக்காரர் எப்படி இருப்பான் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முடிஞ்சிச்சு, 23:22. அவர்கள் என் ஆலோசனையில் நினைத்திருந்தார்களே ஆகில் எவர்கள், உடனே அவர்கள் சொல்லாதீங்க, எவர்கள் மாறுவாடாய் நடந்த கள்ள தீர்க்கதரிசிகள்
தங்கள் இருதயத்தின் நினைவுகளை சொன்ன தீர்க்கதரிசிகள், தங்கள் இருதயத்தின் ஏவுதலை சொன்ன தீர்க்கதரிசிகள், அவர்கள் என் ஆலோசனையில் நிலை நிற்பார்களானால் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை, நல்ல கவனிச்சுங்க, அப்பொழுது என்னுடைய ஆலோசனையில் நிற்பார்களானால் அப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள், தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புவார்கள். ஒரிஜினல் தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லுங்க. பொல்லாப்பை விட்டு ஏன் வார்த்தையை சொல்லி ஜனங்களை பொல்லாப்பை விட்டு திருப்புறானே, இவன் தான் ஒரிஜினல் ப்ராஃபெட் ஜீசஸ், இவன் தான் ஒரிஜினல் ஊழியக்காரன். வேதத்தை வேதமா சொல்லி பொல்லாத பொல்லாப்பு வரகு அப்படின்னு சொல்றானே, இவன் தான் ஒரிஜினல் ஊழியக்காரன். சவரியே சவரனே கேள், நீங்க பொல்லாத தீர்க்கத்தை ஏராளாக்கிட்டாங்க, தங்களுக்கு சேர்க்கிறாங்க, தங்களுக்கு சேர்க்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் படியல. ஆண்டவரே, நான் கள்ள தீர்க்கதரிசிக்க எச்சரிக்கையா இருக்க விரும்புறேன், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க விரும்புறேன். வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அப்படியே வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். தேவனே, வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழணும், வசனத்தின்படியே நான் கர்த்தருடைய வசனத்தின்படியே ஜீவிக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களாமே, நீங்க சொன்னீங்களே ஒருவன் உங்களை வஞ்சிக்காது படிக்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னீங்களே, எங்களை யாரும் வஞ்சித்து விடக்கூடாது. அநேகம் கள்ள கள்ள தீர்க்கதரிசனம் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே உடைய திருவசனத்தை கேட்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திருமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு வருவதற்கு முன்னால் அடையாளங்களை கேட்டபோது ஒருவனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி உங்களை வஞ்சிப்பார்கள். இதை நான் முன்னதாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு நீர் முன்னதாகவே அறிவித்திருக்கிறீர். நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் எங்கள் தேவனுடைய பார்வையிலே நீங்க சொன்னபடியே வசனத்தின்படியே வாழ்ந்து உங்களுடைய நாளுக்கென்று நாங்கள் ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காப்பீராக. எங்களை உங்க கரத்துல கொடுக்கிறோம்ப்பா, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொடுங்க. உங்க நாம மகிமைப்படுவதாக. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அன்யமார்த்தமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.